செம்மொழி ஞாயிறு விருது. பேராசிரியர் முனைவர் க. ராமசாமி அவர்கள் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி எனும் சிற்றூரில் 1949 செப்டம்பர் 10 அன்று பிறந்தார். 1983 ஒன்றிய பொதுப்பணி தேர்வாணையத்தின் மூலம் தமிழ் விரிவுரையாளர் பணியில் சேர்ந்தார். இது அறவே தமிழ் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் நடுவண் அரசு பணியாகும். பிற மாநில ஆசிரியர்கள் மற்றும் சீனா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அமெரிக்கா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்த பெருமைக்குரியவர். தமிழை கற்பிப்பதோடு ஆய்வுப் பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். இவர் எழுதி வெளிவந்துள்ள நூல்கள், ஆய்வுக் கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் பலவாகும். சாகித்ய அகாடமி விருதுகள் தேர்வுக்குழு நடுவர்களில் ஒருவராக இருந்து வருகிறார். உலக அளவிலான மற்றும் தேசிய அளவிலான மாநாடுகள், கருத்தரங்குகள், பயிலரங்குகள் முதலானவற்றை நடத்திய பெருமைக்குரியவர். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டக்குழு உறுப்பினராகவும் பணி நியமனக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் பணியாற்றிய போது சாகித்ய அகாடமியோடு இணைந்து சிறந்த இந்திய புதினங்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தார். 2004 அக்டோபர் 12 அன்று இந்திய ஒன்றிய அரசால் தமிழுக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டது. அதில் பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செம்மொழி தமிழுக்கான ஒரு வரைவு திட்டம் 2005 உருவாக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் பணி இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. பாவேந்தர் செம்மொழி தமிழாய்வு நூலகம் தோற்றுவித்த கலைஞர் அளித்த 1 கோடி ரூபாயில் அறக்கட்டளை நிறுவி ஆண்டுதோறும் செம்மொழி தமிழுக்கு பணியாற்றிய அறிஞர்களை சிறப்பித்தல் போன்ற பணிகளை தலைவர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் நிறைவேற்றினார். கலைஞரால் செம்மொழி ராமசாமி என அழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று செம்மொழி, செம்மொழியார், செம்மொழி செம்மல் எனும் அடைமொழியில் அழைக்கப்படுகிறார். தற்போது தமிழ் வழிக் கல்வி, பிறமொழிக் கல்வி, தூய்மையான சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு ஒன்றை நடத்தி வருகிறார். 2015 செம்மொழி செல்வர் விருதும், 2016 ஔவையார் விருதும், 2018 செம்மொழி செம்மல் விருதும் பெற்றார். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் சிங், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முன்னிலையில் 2007 சென்னையில் நடைபெற்ற செம்மொழி தமிழாய்வு தொடக்க விழாவில் இவர் பாராட்டப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார் என்பது நினைவு கூறத்தக்கது. செம்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழினத்தின் பெருமைகளையும் தம் அரிய பணிகளால் பரப்பி வரும் முனைவர் செம்மொழி க. ராமசாமி அவர்களை பாராட்டி செம்மொழி ஞாயிறு 2021 என்ற விருதினை விடுதலை சிறுத்தைகள் வழங்கி சிறப்பிக்கிறது.